என்ன கொடுமை, எத்தனை காலத்திற்கு எல்லாத்தையும் சகித்து சகித்து நின்று சாக போகிறீர்கள்? எத்தனை காலத்துக்கு? கற்றறிந்த இளைஞர்கள் நீங்களாவது படிக்க வேணாமா? எத்தனை நாளைக்கு கை கட்டி கை கட்டி கை கட்டி நின்று, என்றைக்கு கட்டிய கை? இதுவரை விரிக்கல. இப்போதுதான் உங்கள் பிள்ளைகள் உரிமைக்காக உயர்த்தி நீட்டுகிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று. இத்தனை ஆண்டுகள் எத்தனை பேரை பதவியில் அமர்த்திட்டீங்க? ஒரு சின்ன மாறுதல், ஒரு சின்ன மாற்றம் இந்த மண்ணில் நீங்க கண்டது உண்டா? என்ன இருக்கு? அதே தேர்தல், அதே காசு, ஓட்டுக்கு காசு, அதே இலவசம் கர்மாந்திரம், அதே இலவசம் இலவசம். ஏழைகள் இருக்கிற வரை இலவசங்கள் தொடரும். இலவசங்கள் கொடுக்கிற வரை ஏழை இருக்கத்தான் செய்வான். 2000 ரூபாய் போடுறது, 6000 ரூபாய் போடுறது எப்படி இருக்கு? வேளாண் குடிமக்கள் மீது ஐயா மோடிக்கு அவ்வளவு அக்கறை? 6000 ரூபாய் போடுறாரு. அம்மனம் அம்மனமா நின்று வீட்டு வாசல்ல போறான்னா ஏறிட்டு பார்க்கல, அவ்வளவு அக்கறை கொண்ட பெருமக்கள் ஏறிட்டு பட்டினி கடந்து போறான். டெல்லியில 100 நாள் ஒரு நாள் ஏறிட்டு பார்க்கல. 400க்கும் மேற்பட்ட விவசாயி செத்தான், ஒரு வார்த்தை தெரிவிக்கல. எல்லாம் நாடகம். தேர்தல் வரும்போது போடுற நாடகம். உன் உயிரை பற்றி கவலை கிடையாது, உன் ஓட்டு தான் எனக்கு முக்கியம். உன் வாழ்க்கை பற்றி கவலை கிடையாது, உன் வாக்கு தான் எனக்கு முக்கியம். இதை சகிக்க போறீர்களா? எத்தனை ஆண்டுகளுக்கு, எத்தனை காலத்திற்கு? திருப்பவர்களுக்கு பதவி கொடுத்தால் என்ன நடக்கும், என்ன நடக்கும்? அதேதான் காலையில் ஒன்று பேசுறது, ராத்திரி ஒன்று பேசுறது, மதியம் ஒன்று பேசுறது, அப்புறம் எல்லாத்தையும் விட்டு அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பான்னு போயிடுறது. என்னது இது? என்ன வச்சிருக்கான் நமக்கு? எல்லாத்தையும் வித்துட்டான். ஒரு கேள்வியை கற்ற என் தம்பிமார்கள், என் தங்கைகள், அறிவார்ந்த சான்றோர்கள் இருக்கிற இந்த நிலத்தில் ஒருத்தர் சிந்திச்சு பாருங்க. கல்வி தனியாற்ற கொடுத்துடுறீங்க, போக்குவரத்தை தனியாற்ற கொடுத்துடுறீங்க, நல்லா கவனிங்க. வானூர்தி நடத்துவது தனியார், பேருந்து நடத்துவது தனியார், மருத்துவத்தை தனியாற்ற கொடுத்துடுறீங்க, குடிநீர் விநியோகத்தை தனியாற்ற கொடுத்துடுறீங்க, எல்லாத்தையுமே தனியாற்ற கொடுத்துடுறீங்க. உங்கள் வேலை என்ன? கவர்மெண்ட்டினுடைய வேலை என்ன? அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? என்னதான் வேலை? எல்லாத்தையும் முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கிறது தவிர உனக்கு ஒரு வேலை என்ன? இதனால தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் குற்றம் சாட்டுகிறோம். நீங்கள் முதல்வர்கள் அல்ல, நீங்கள் பிரதமர் அல்ல, நீங்கள் புரோக்கர்ஸ், தரகர்கள், தரகர்கள் என்று சொல்றோம். எங்களுக்கு வேண்டியது தரகர்கள் அல்ல, நாங்கள் தலைவர்களை தேடுகிறோம். எங்களுக்கு வேண்டியது தலைவர்கள். தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இருந்து என் மண்ணுக்கு மக்களுக்கும் சேவை செய்கிற தலைவன் எங்களுக்கு தேவை. தலைவன் என்பவன் தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல என் அன்பு மக்களே, தழும்புகளை தாங்கி நிற்பவன் தான் தலைவன். தலைவன் என்பவன் தன்னையே தண்ணீரில் கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்க வேண்டும், அவன் தான் தலைவன். அடக்கி ஆள்பவன் அல்ல தலைவன், அரவணைத்து வாழ்பவன் தான் தலைவன். இந்த மோடி, நாட்டின் பிரதமர் மாண்புமிகு ஐயா மோடி அவர்கள், எந்த மாநிலத்திற்கு போனாலும் அந்த மாநில மக்களின் கலாச்சார தலைப்பாக்களை தொப்பியே அணிகிறார். எந்த மாநிலத்துக்கு போனாலும் சீக்கியருடைய தொப்பிய தலைப்பாக அணிவார், அங்கே போனால் அந்த நாட்டு மக்களுடைய தலைப்பாக கட்டிக்கொள்வார் அந்த மாநில மக்களின். ஆனால் ஒரு நாளாவது இஸ்லாமிய மக்களின் தொப்பியவர் அணிந்தது உண்டா? இல்லை. இதுதான் ஃபாசிசம். ஃபாசிசம் ஒரு நாட்டின் ஒரு சாதாரண சட்டசபை பாராளுமன்ற சபையை நடத்துகிற சபாநாயகரே நடுநிலையா இருக்கணும்ன்றான். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் வந்து விலகி எந்த பாகுபாடும் அற்று சபையை நடத்தணுங்கிறான் சபாநாயகர். சர்வ அதிகாரமும் கொண்ட நாட்டின் பிரதமர் சார்பு நிலையில் இருப்பது எப்படி? மதச்சார்பற்ற நாட்டின் தலைவன் எப்படி மதச்சார்போடு இருப்பது? எப்படி இருப்பது?
ஆயிரம் இருக்கலாம், அது என் வீட்டுக்குள்ள என் நாட்டுக்கு நான் பொதுவான தலைவன். அப்படிதான் இருக்கணும். இஸ்லாமிய மக்களுக்கு வேற பிரதமரா, வேற பிரதமரா? அவன் முடிவெடுத்துறான், ஜனநாயகம் பேசுவான். 403 இடம் உத்தரப்பிரதேசத்துல, அறிவார்ந்த இருந்த மக்கள் சிந்திக்கணும், தம்பி தங்கிகள் சிந்திக்கணும். 403 இடம் சட்டசபையில் ஒரு இடம் இஸ்லாமியர்க்கு தவறு கொடுக்கல. காரணம் என்ன? உன் ஓட்டு எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்துட்ட. அதே மாதிரி முடிவெடு, உன் வரி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி சொல்ல முடியுமா? எப்படி அவ்வளவு வெறுப்பு இருக்கு இஸ்லாமிய மக்கள் மீதுனா, அவ்வளவு வெறுப்பு இருக்கு கிறிஸ்தவ மக்களின் மீதுனா? இது இந்து நாடுன்னு அறிவிக்க போறேன்னா ஒன்னு செஞ்சிரு. இந்து நாடு, இந்து நாடுகளோட தான் எங்களுக்கு வர்த்தக தொடர்பு, தொழில் தொடர்பு, இராணுவ தொடர்பு. முடிஞ்சு போச்சு. துபாய் சேக்க கட்டி பிடிச்சு அப்படியே 1000 கோடிக்கு ஒப்பந்தத்துக்கு போடுற, எதுக்கு போடுற? அவங்க கொடுக்குற பெட்ரோல்ல எதுக்கு விமானம் பறக்குது? கட்ட வண்டியில போ. அவங்க கொடுக்குற கார்ல எதுக்கு ஓட்டுற? அவங்க கொடுக்குற பெட்ரோல் போட்டு கார்ல கிருன்னு போற. ஒரு கார்ல 100 கார் போகுது. அமெரிக்கா போகாத, ரஷ்யா போகாத, பிரான்ஸ் போகாத, ஜெர்மன் போகாத, பிரிட்டன் போகாத, ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடாத கிறிஸ்தவ நாடு இஸ்லாமினோட எந்த தொடர்பும் இல்ல. அறிவை அதுக்கு பிறகு இது இந்து நாடு. ஆமா, இந்து நாடு என்னது? எப்படிப்பட்ட செயல் இதெல்லாம்? எப்படிப்பட்ட அரசியல் இது? புல்வாமாவில் மாவட்டத்தில் நடந்த தாக்குதலில் இறந்து போன எல்லாரும் எல்லா ராணுவ வீர வீட்டுக்கும் போன இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், அதே வீரர்களில் ஒருவன் இஸ்லாமிய ஒரு வீரன் இறந்திருக்கான். இந்த நாட்டுக்காக, தன் சொந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்துருக்கான், ரத்தம் சிந்திருக்கான். அந்த வீட்டுக்கு போய் ஒரு வணக்கம் செலுத்தல, மரியாதை செலுத்தல, ஒரு ஆறுதல் செல்ல ஆறுதல் சொல்ல, இதுக்கு பேர் தான் ஃபாசிசம். இவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான், பாகிஸ்தான் மட்டும் இல்லைன்னா பாரதிய ஜனதாவுக்கு பாலிடிக்ஸ் இருக்கா? இல்லை. நீ செஞ்ச ஒரு சாதனையை உன்னால சொல்ல முடியுதா? தீவிரவாதி வந்து தாக்கிட்டான், தீவிரவாதி வந்து தாக்கிட்டான். தீவிரவாதியே நீங்கள் தானே, வேற யாரு? நான் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா? பதில் இருக்கா? இந்த தாக்குதல், புல்வாமா மாவட்டத்தில் நடந்த இந்த தாக்குதல் நடத்தப்பட போகுது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே கேள்வி, பதில். யார் சொல்ல போறா? அம்மா தமிழிசையா, அண்ணன் பொன்ராதாவா, இல்ல எச் ராஜாவா, இல்ல யாரு, இல்ல ஐயா நரேந்திர மோடியா? யார் சொல்ல போறா? யாரு? ஹோம் மினிஸ்டரா, உள்துறை அமைச்சரா, இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரா, பாதுகாப்புத்துறை அமைச்சரா, நிர்மலா சீதாராமன்? யார் சொல்ல போறா? தெரியுமா தெரியாதா? தெரியாது என்றால் நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறீங்க? எதுக்கு எதுக்கு பாதுகாப்புத்துறைக்கு ஒரு அமைச்சகம், உள்துறைக்கு ஒரு அமைச்சகம், இவ்வளவு அதிகாரம் அடைச்ச பிரதமர் பதவி எதுக்கு? தெரியாதுன்னு சொல்லவா? தெரியும் என்றால் ஏன் தடுக்கல? இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க?